ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூரம்பட்டி நான்குரோடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். பின்னர் வழக்கம்போல் மேடையில் பாட்டு பாடிய அவர், நாம் ஒரே ஒரு வாக்கு பெட்டியை நம்பியிருக்கோம், ஆனால் அவர்கள் ஆளுக்கு ஒரு பணப்பெட்டியை நம்பியிருக்கிறார்கள் என பேசி வாக்கு சேகரித்தார். வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் அதை கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலமும் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை யாவும் யாருக்கும் சொந்தம் என்றிங்கே மாறும் வேலை வரும்.